அண்ணா, இந்த பைக் ஓட்ட வரலாம் வேண்டாம்ண்ணா. தர்ஷனா, நீ ரூம் போன கடைக்கு போயிட்டு வந்துடு. மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குல்ல. பரவாயில்ல தர்ஷனா, மழை தானே. மழை எடுத்து போடா. வரேன்ற ஹலோ. உங்க கூட இருக்கிற பெரியோட புள்ள சொத்தை ஏமாத்தி எழுதுவாங்க. மேன்சன் வந்திருக்கான் கடன் சொல்லி ஆத்திரமத்தை எழுதுவாங்க போறான். ஹலோ, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அவரோட கணக்கு புள்ள பத்திரத்தை எழுதுனாலே நான் தான் தம்பி. இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். 300 கோடி ரூபாய் சொத்து உங்க பேர்ல இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். சோறு போறான், சும்மா சோறு போடுறான். சோத்த போட்டு உங்ககிட்ட சொத்தை எழுதி கேக்குறான். நான் செய்த கேக்குறேன் உங்ககிட்ட. முருகன் பத்தி தப்பா பேசாது. நாங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பேர்ல 300 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அவன் தான் சொன்னான், ரோட்ல போறவன வீட்டுல தாண்டி விட்டு சோறு போறதுக்கு நான் என்ன கேட போயிடா. தாத்தாவை கரெக்ட் பண்ணி நான் லைஃப்ல செட்டில் ஆக போறேன் அவன் தாங்க சொன்னான். ஒரு மாசம் டைம் கொடு. 5 கோடி இல்லடா, 10 கோடியோட வர பிரம்மாண்டமா படம் எடுக்கலாம். எங்க ஆத்தா சத்தியமா சொன்னான். அண்ணா, உங்களுக்கு பயந்த விட்டு விட்டு போனாரு, இப்ப மட்டும் நீங்க கூட வந்துருவாரா? அப்பனுங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸிடா. பெத்த புள்ள கண்ணுல கண்ணீரை பார்த்தா எந்த அப்பனும் கலங்கிருவாண்டா. இப்ப என் நடிப்பு மட்டும் பாரு. என்னடா சின்ன புள்ள மாதிரி அடிச்சுட்டு? அப்பா, ஆசிரமத்தை கேட்டது தப்புதான்ப்பா. இன்னும் மன்னிச்சிருப்பா. எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பா. செலவு பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அந்த நகைக்கடையை மட்டும் எழுதி கொடுப்பா போதும். மற்றபடி சொத்துல நயா பைசா கேட்க மாட்டாப்பா. எவரெவனோ என் சொத்து மேல ஆசைப்படுறான். நான் பெத்த புள்ள, உனக்கு இல்லாத உரிமையா? ஆசிரமத்தை தவிர அத்தனை சொத்தையும் நாளைக்கே உன் பேருக்கு மாத்திரம். சொல்லு. பெருசா கூட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே கால் பண்ணு. தர்ஷனா!
என்ன சொல்றேன் அவனை நம்பி போகல தர்ஷா, அவன் குழந்தைங்களும் ஒன்னே நடுரோட்ல நித்து போறான். தர்ஷா, ஆசிரமத்தை எழுதி வாங்க போறது உனக்கு எப்படா தெரியும்? தெரியும்டா, தெரியும். நீ சொல்றது உண்மைதான், ஏமாத்திதான் எழுதி வாங்க போறேன். ஏய், ஓவரா சீன் போடாத. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் கிழவனையும் குழந்தைகளையும் நடுரோட்ல தான் விட்டு போவேன். வந்து கூட்டு போ. டேய், நடுரோட்ல நிக்க போறது உன் அப்ப இல்ல நீ. அப்பனையும் ஆத்தாலும் ஏமாத்திரம் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுரா. ஆண்டவனே வந்தாலும்